வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ராஜயோகம் நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் பிலவு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை நல் மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம 12 ராசிக்கான பலன்கள் என்னென்னவா இருக்க போகுது அப்படிங்கறதையும் வந்து சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். பிளவ வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சார், இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு புதுமையை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ பொதுவான பலனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். பொதுவாக பிலவ வருட தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது 14/4/2021 புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் சுக்கலபட்சம் வளர்பிறை திதியில் பிலவ வருஷ தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷம் இருந்தால் கூட 35வது வருடமாக இந்த பிலவ வருடம் இருந்துட்டு இருக்கிறதுனால பொதுவாகவே, அதாவது இருக்கிற 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளில் எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய பூஜை அறையில், அதாவது உங்களுடைய வீட்டில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது 1-3 அகல் விளக்கு அல்லது 5 அகல் விளக்கு அல்லது 8 அகல் விளக்கு உங்கள் வசதியை பொறுத்து, முடிந்தால் 3, அதற்கப்புறம் வந்து 5, அதற்கப்புறம் 8, இந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது. குலதெய்வத்தை நினைச்சோ அல்லது வந்து பொதுவாக குலதெய்வம் அப்படிங்கிறது இல்லாதவங்க தெரியாதவங்க, அதாவது இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த பிரார்த்தனை புத்தாண்டு அன்னைக்கு செய்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். பிலவ வருஷமாக இருக்கிறதுனாலையும், அதாவது 35வது வருடமாக, தமிழ் வருஷங்களில் 60 வருஷங்களில், அதாவது பிறவ முதல் அட்சய வரை 60 வருஷங்களில் 35வது ஆண்டாக பிலவ வருஷம் வர்றதுனால 5, 3 அல்லது 5 அல்லது 8 விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலேயும், இந்த தமிழ் வருஷம் 60 வருஷம் வருது இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரக ஆதிபத்தியம்ங்கிறது இருந்துகிட்ருக்கும். அந்த வகையில் இந்த பிளவ ஆண்டுக்கு இருக்கிற நவகிரகங்களில் வந்து என்னென்ன ஆதிபத்தியம் பார்த்தோம் அப்படின்னா, ராஜாவாகவும் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் மொத்தம் 4 ஆதிபத்தியங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் எடுக்கிறாரு இந்த வருஷத்தில். அதே மாதிரி மந்திரியாக புதன் பகவானும், சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் சுக்கர பகவானும், ரசாதிபதியாக சூரிய பகவானும், தானியாதிபதியாக குரு பகவானும், பசு நாயகராக கோபாலன் அப்படிங்கிற அமைப்பில் வந்து இந்த வருஷம் ஆதிபத்தியம் வந்துட்டுருக்குது. வருஷ வருஷம் ஆதிபத்தியம் இருக்கிறதுனால, ஒவ்வொரு வருஷமும் தமிழ் புத்தாண்டு உதயமாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு வந்து பொதுவான பலன் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பிளவ வருட தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களை 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவான பலன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடியும், பொதுவாகவே அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வெண்பா இருந்துட்டு இருக்குது. தமிழ் வருஷம் 60 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனிப்பட்ட ஆதிபத்தியம் தனிப்பட்ட காரகத்துவம் பெற்ற வருட வெண்பா இருந்துட்டு இருக்குது. அந்த வெண்பாவை பார்த்துக்கலாம். வெண்பா பாடல் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் பொதுவாக நிறைய பேருக்கு. இருந்தாலும் அதாவது சாஸ்திர ரீதியாக வருஷ ஆரம்பத்தில் இந்த வெண்பா உங்களுடைய இல்லத்தில் ஒழிக்கணும், அதன் மூலமாக உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் இந்த வெண்பாவை, அதாவது வருட வெண்பாவை பார்க்கலாம். பிளவத்தில் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சல மிகுதி துன்பம் தருக்கும் நலமில்லை நாளுகார் ஜீவனெல்லாம் நாசமாம் வெள்ளாண்மை பாலுமின்றி செய்புவனம் பால் அப்படிங்கிறது இந்த பிளவ வருஷத்தில் வெண்பாவாக இருந்துகிட்ருக்குது. பிளவ வருஷ வெண்பாவின்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வருஷத்துடைய பலன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மலை மாறி, அதாவது மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு சேத, அதாவது நம்ம எப்போ எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி மலை மாறி இல்லாமல் மலை வந்து குறைவாக இருந்துகிட்ருக்கும். வருணபவனுடைய அனுகிரகம் கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பிளவ வருட வெண்பா சொல்லியிருந்தால் கூட, பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக பிளவ வருட தமிழ் புத்தாண்டு புதன்கிழமை உதயமாகிறது ஒன்று, அதே மாதிரி ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை வருவது இன்னொரு சிறப்பு. இந்த இரண்டு நன்மைகளுக்கு மேலே புதன் பகவான் மந்திரியாக ஆதிபத்தியம் பெற்று வர்றதுனால கண்டிப்பாக நல்ல மழை உண்டு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம உறுதியாகவே இருந்துகிட்ருக்கலாம். அதாவது வருட வெண்பாவின்படி மழை மாறி கொஞ்சமாக இருக்கும்னு இருந்துட்டு இருந்தால் கூட, இந்த ஆடி மாதம் 5ஆம் தேதி சித்திர மாத வருட பிறப்பு, அதே மாதிரி புதன் பகவான் வந்து மந்திரியாக இந்த வருடத்தில் வந்து ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மழை அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு இருந்துகிட்ருக்கும். வருண பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும்.
அதே மாதிரி மேகாதிபதி செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய வீட்டிலும் சுக்கிர பகவான் நீரசாதிபதியாக இருந்து செவ்வாய் பகவானுடைய வீட்டிலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால புதிய புதிய வைரஸ் உருவாகிறது, புதிய புதிய நோய்கள் உருவாகிறது, தேவையில்லாத மனோபயம் இருந்துட்டு இருக்கிறது. நோய்கள் மட்டுமல்ல, எதிர்காலத்தை பற்றிய பயம் சாதாரண ஏழையாக உள்ளவர்களுக்கும் சரி, ஆண்டியாக உள்ளவர்களுக்கும் சரி, அரசனாக உள்ளவர்களுக்கும் சரி, கண்டிப்பாக மனோபயம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே மேகாதிபதியும் நீரசாதிபதியும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா புதிய புதிய வைரஸ், புதிய புதிய நோய்கள், புதிய புதிய வைரஸ் மூலமாக மனுஷாளுக்கு மட்டுமல்ல கால்நடைகளுக்கு வந்து கடினமான நோய் நொடிகள் ஏற்படக்கூடியது, கால்நடைகளுக்கு சேதாரம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசாங்கங்களை பொறுத்தளவுக்கு புதிய புதிய திட்டங்களை வந்து உருவாக்க முடியும். அந்த புதிய திட்டங்களை வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய அரிய வகை முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துன்பங்களும் துயரங்களும் வருடம் முற்பதி இருந்திருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய 6 மாதத்தில் வந்து ஓரளவு மேன்மை வரக்கூடிய அல்லது இருக்கிற துன்பங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து தயாராக்கி கொள்ளக்கூடிய பக்குவமும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தானியாதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா அதாவது அனைத்து வியாபாரங்களும் ஆன்லைனில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். காய்கறி சம்பந்தப்பட்ட, பேக்கரி சம்பந்தப்பட்ட, நட்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு, விட்டமின் சார்ந்த பொருட்களுக்கு வந்து விலை உயர்வு அதிகரிக்கும், கடினமான விலை இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி பொருட்களுக்கான தட்டுப்பாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கும். மருத்துவ சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடியது, மருத்துவ தொழிலில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனை செய்யக்கூடிய அதாவது சிறப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். மருத்துவ வேலைக்கு அதாவது மருத்துவ உத்தியோகத்துக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழலும் இந்த வருஷம் அதிகமாக சசியாதிபதி சுக்கர பகவான் மேச ராசியில நட்பு கிரகமாக இருக்கிறதுனால மத போதகராக உள்ளவங்க, கோயிலில் வந்து தெய்வ திருப்பணி செய்யறவங்க, கோயிலில் வந்து அர்ச்சகராக உள்ளவங்களுக்கெல்லாம் அமோகமான வருஷமா இந்த வருஷம் இருக்க போகுது, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி மந்திரியாக புதன் பகவான் வர்றதுனால தேவையில்லாத திருட்டு பயம் இருந்துட்டு இருக்கும். மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வெளியில் நடந்து செல்வதற்கே பயமா இருக்கக்கூடிய சூழல், எந்த நேரமும் ஏதாவது ஒன்று பறிபோகுமோ இழந்துருமோ அப்படிங்கிற பயம் இருந்துட்டு இருக்கும். ஆனால் வாய்ப்பேச்சு மட்டுமே மூலதனமாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கு வருமானமும் அதே சமயத்தில் நல்ல வாய்ப்புகளும் அதே சமயத்தில் குடும்பத்திற்கு தேவையான வெகுமானங்களும் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அதிகரிக்கும். நீதிமன்றத்தில் உள்ளவர்களுக்கு, நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய, சகோதர காரகர் என்று சொல்லக்கூடிய, பூமி காரகர் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் ஒருவர் மட்டுமே 4 ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து இல்லத்தரசிகளுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். இருந்தாலும் மனக்கவலை அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். அதே சமயம் மருந்து பொருட்கள் விற்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவங்க, லேப் டெக்னீஷியனாக உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தான் இந்த பிளவ வருட தமிழ் வருடம் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த பிளவ வருட தமிழ் புத்தாண்டு வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க சார். இப்போ 12 ராசிக்கு வந்து இந்த புது வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதலாவது மேஷ ராசிக்கு சொல்லுங்கள் சார். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த பிளவ வருடம் உதயமாகிறதே உங்களுடைய ஜென்ம ராசி, அதே மாதிரி மேச ராசி மட்டுமல்ல மேச லக்னத்தில் உதயமாகுது. அதற்கு மேலாக மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வருஷத்தில் 4 ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் பெற்று வர்றதுனால 4 திசைகளிலும் நன்மைகள் பெறக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். சிரமம் இருந்துகிட்டு இருக்கும், இருந்தாலும் சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான ஒரு முன்னேற்றம் இந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் கிடைக்கும். இருந்தாலும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்காம ஏமாற்றங்கள் ஏற்பட்டு அதற்கடுத்து எதிர்பாராத நேரத்தில் வந்து ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியை சேர்ந்தவங்க, நான் வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கவே கிடையாது, இருந்தாலும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிறுந்தொழில் அல்லது குறுந்தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த பிளவ வருஷத்தில். சிரமங்கள் இருந்தாலும் சிகரத்தை வந்து தொட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் வந்து மேச ராசியில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். கட்டிடப்பணியாக இருந்தாலும் சரி, சுப காரியங்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதற்கு மேலே நல்ல விடைகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் வந்துகிட்ருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருந்துகிட்ருக்கும். புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டையிலிருந்து விடுபட்டு மாமியாரும் மருமகளும் சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இந்த வருஷத்தை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எவ்வளவு தான் வருமானம்
வந்தாலும் ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி பிடிச்ச மாதிரி செலவாகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செலவுகள் இல்லாமல் அந்த வருமானத்திற்கு மேலே சேமிப்பு அப்படிங்கிறது, செலவுகள் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தி சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிட்டு இருக்கும். முன்கோபத்தை தவிர்த்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாகவும் இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் மந்திரியாக ஆதிபத்தியம் பெற்று வருடம் முழுவதும் காரகத்துவம் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்காம உங்களுடைய ஆலோசனையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் அனுபவமும் இந்த வருடம் முழுவதுமே பேசும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, சின்ன வயதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆலோசனைகளை அடுத்தவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை இருந்துகிட்டு இருக்கும். கலை சார்ந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்லதொரு நிலை இந்த வருஷத்தில் அமைஞ்சிட்டு இருக்கும். அதே மாதிரி கடந்த காலங்களில் கலை உலகத்தில் இருந்து கூட தேவையில்லாத பிராபலம் இருந்துன்னு வைங்களே, அந்த பிராபலத்திலிருந்து விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்குது. வெள்ளாமை சம்மந்தப்பட்ட வகையில், விவசாயம் சம்மந்தப்பட்ட வகையில், வீடு வாங்க சம்மந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடைகள் ஓரளவு விலகும். இருக்கிற கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை எல்லாமே வந்து முழு மனதோடு தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியான நேரத்தில் சரியான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது அல்லது மருத்துவம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். எந்த நாளில் மருந்து எடுத்துக்கிட்டாலும், எந்த தேதியில் மருந்து எடுத்துக்கிட்டாலும், எந்த நட்சத்திரத்தில் மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த மருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த நாள் என்று உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது பால முருகர் வடிவில் இருக்கக்கூடிய, அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும் இல்லையா முருகர் படம், அந்த மாதிரி முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கிறது, மெடிக்கல் சாப்பிட்றது நல்ல நல்ல ஒரு நல்ல நல்ல அமைப்பாகவும் நோய் நொடிகள் தீரக்கூடிய நல்லதொரு அமைப்பாகவும் சிறப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து கடக ராசிக்கு எப்படி இருக்கு சார்? கடக ராசியை பொறுத்தளவுக்கு ரசாதிபதியாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் மூலமாக மட்டுமே முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருந்துகிட்டு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தை வந்து எதிர்பார்த்தவங்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல தகவல் வரும். அதே சமயம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு விலகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது இருக்கிற தொழில் வந்து புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய செயல்பாடுகள், புதிய புதிய சூட்சமங்கள், புதிய புதிய தந்திரங்களை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருஷம் முழுவதும் இருந்துட்டு இருக்கும். வருடம் முழுவதுமே வாழ்க்கையில் வந்து அல்லது வாழ்க்கை தரம் வந்து உயரக்கூடிய ஒரு அமைப்பு கடக ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ரசாதிபதியாக இந்த வருஷத்தில் வந்து காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அதே மாதிரி அரசியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி அதிகமாக வந்துட்டு இருக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, கவனமாக வந்து பிள்ளைகளை வந்து கவனிக்கக்கூடிய சூழலும் அதிகமாக வந்துட்டு இருக்கு. நல்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் யதார்த்தமாக அப்படிங்கிறத விட பதார்த்தமாக செயல்படுவது நல்லது, எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. நட்பு அப்படிங்கிற பேரில் தேவையில்லாமல் தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே வந்து கவனமாகவும் அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் மௌனமாகவும் இருக்கிறது இந்த வருஷத்துல நல்லதா இருந்துகிட்டு இருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருடமா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. அடுத்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் மந்திரியாக ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி அதிகமாக வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் ஒன்றுக்குமே ஆக மாட்டேங்கன்னு உங்களை யாராவது ஒதுக்கி வச்சிருந்தால் கூட அவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. இருந்தாலும் அதற்கான முயற்சிகளும் ஆசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். முயற்சி, அந்த ஆசைக்கான முயற்சி அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆசை எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அதை விட முயற்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி முயற்சிகள் அதிகமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம். எவ்வளவு முயற்சி இருந்தாலும் சில நேரங்களில் வந்து எதிர்பார்க்கிற நேரங்களில் வந்து தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் வந்துட்டு இருக்குது. அதாவது மனுஷனுக்கு வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய அனுபவம் அல்லது பாடத்தை விட தோல்வி கொடுக்கக்கூடிய பாடம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோல்வியுடைய அனுபவமும் அதற்கான பாடமும் அதற்கான மேன்மையும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு, அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு, இதுவெல்லாம் இந்த வருஷத்துக்கான மிகப்பெரிய சிறப்பாகவும் மிகப்பெரிய பாக்கியமாகவும் இருந்துகிட்ருக்கு.
நிறைய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கிர பகவான் சசியாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் இரண்டு ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் கூட தன்னுடைய நட்புகளுக்காகவோ அதாவது சமூகத்துக்காகவோ அல்லது உறவு வகைகளுக்காகவோ நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நடிப்பு அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி கணவன் மனைவி இடையே ஒரு நல்லதொரு பிடிப்பு நல்லதொரு அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவருமே சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு உத்தியோகமோ அல்லது தொழிலோ அல்லது வியாபாரமோ நிச்சயமாகவே அமையும். வியாபார உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போட்டி பொறாமைகளும் தானாகவே விலகும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய பக்குவமும் அதற்கான வருமானமும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எதிர்காலம் பற்றிய நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கான சந்ததிகளுக்கான எதிர்காலம் பற்றிய முடிவுகளை நல்ல முறையில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். சாதாரணமாகவே படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் மாணவர்களுக்கு நல்லதொரு பிடிப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வருடமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நாலு ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால எல்லா வகையிலும் அதாவது நான்கு திசைகளிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத வருஷமாகவும் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய விஷயமாகவும் உங்களுடைய வாழ்நாளில் வந்து அடுத்தவர்களுக்கு பெருமையாக சொல்லக்கூடிய மறக்க முடியாத அதிர்ஷ்டமான ஒரு வருஷமாகவும் இந்த பிளவ ஆண்டு அமையப்போகுது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய பாக்கியம், ஏற்கனவே வீடு உள்ளவங்களுக்கு ஆடம்பரமான வீடு வாங்கக்கூடிய பாக்கியம், ஆடம்பரமான வீடு இருந்தால் கூட அதற்கு மேலே அதிசயமான கார் வாங்கக்கூடிய ஃபோர் வீலர் அதாவது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு தோப்பு துறவு பூமி போன்ற ஆடம்பரமான சொத்துக்களை வாங்கக்கூடிய பக்குவம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். சாதாரணமாகவே கால்நடைகள் வச்சுக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்க, கோழி பண்ணை சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருமே உங்களுடைய தொழிலில் புதுமையான சிந்தனையையும் எளிமையான முயற்சிகளையும் கையில் எடுத்து அதில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய இருக்கிற ஏரியாவில் திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் வந்து அதாவது விருச்சிக ராசிக்கான மிகப்பெரிய சிறப்பாக அமையுது. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் தானியாதிபதியாக வர்றதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். தன்னிச்சையாக செயல்பட்டு தனித்து நின்று முன்னேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் எவ்வளவுதான் நட்புகள் இருந்தாலும் எவ்வளவுதான் சமூகத்தில் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைச்சால் கூட தனிச்சு நின்று ஜெயிக்கக்கூடிய பக்குவமும் அதற்கான மன வலிமையும் அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு வந்து புத்திர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு அரசு தண்டனை இருந்துருவீங்களே அந்த அரசு தண்டனையிலிருந்து விலக்கு பெறக்கூடிய விடுதலையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவோ கோயிலுக்கு போனோம், எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணணும், அதற்கான பலன் கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கப்பட்டவர்களுக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையும். நீண்ட நாள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார்? பொதுவாக மகரத்திற்கு நிகரமில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்க போகுது. தாராளமாக சாதாரணமாக அதாவது தகரத்தை விற்றால் கூட தங்கத்தை விற்ற மாதிரி நல்ல லாபங்களையும் அதற்கு மேலான உடல் க்ஷேமங்களையும் சந்திக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. பிளவ வருஷம் உதயமாகக்கூடிய அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அந்த பிரபஞ்ச கதியில் மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதே மகர ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக செயல்படக்கூடிய எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் தெளிவாக முடிவெடுத்து அந்த முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு உத்வேகம் இந்த வருஷம் அதிகமாக சாதாரணமாக தொழில்துறையில் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறத விட சாதாரணமாக பழைய பேப்பர் பொறுக்கிறவங்க, பழைய பிளாஸ்டிக் பொருள் விற்கிறவங்க அல்லது வீட்டு உபயோகப் பொருள் விற்கிறவங்க, விவசாய பூமி சம்பந்தப்பட்ட வகைகளை தரகு அல்லது கமிஷன் துறையில் உள்ளவங்க, பங்கு சந்தையில் உள்ளவங்கள்லாம் எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. பொதுவாக பெண்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், அழகு சாதனம், அதே மாதிரி அழகு நிலையம் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் வந்து அமோகமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஊர் முழுவதுமே அடங்கி இருந்தால் கூட நீங்கள் மட்டும் முடங்கி இருக்காம முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக மகர ராசிக்கு இந்த வருஷம் அமையும். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட பெரிய பெரிய வெற்றி கிடைக்கும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் சார்?
கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு வருஷ ஆரம்பத்திலேயே குரு பகவான் வந்து அதிசாரம் பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அந்த கோடி நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் வந்துட்டு இருக்கோம். ஆலய தரிசனம், பாவ விமோசனம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோடி புண்ணியங்களை வந்து தவறாமல் பிசகாமல் கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துக்கான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. பெண்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், பெண்களுடைய நியாயமான ஆசைகள், பெண்களுடைய நியாயமான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அல்லது ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அயல்நாடு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு சாதாரணமாகவே அதாவது சாதகமாக நீங்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அந்த வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். தடைப்பட்ட பயணங்கள் வந்து நடந்தரக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக டூ வீலர் மெக்கானிக்கில் உள்ளவங்க, மிக்சி கிரைண்டர் டிவி சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கில் உள்ளவங்களுக்கு திடீர் வருமானங்களும் நிலையான தொழில் தன்மைகளும் அமையக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே சொந்த வீடு இல்லாதவங்க திடீர் கடன் கிடைத்து அதாவது தன்னுடைய சொந்த உழைப்பில் சொந்த காசு அப்படிங்கிறத விட உபயோகமான முறையில் அல்லது உதவிகரமான வகையில் நமக்கு வந்து சாதகமான வகையில் யாரோ ஒருவர் மூலமாக உங்களுக்கு வந்து காசு பணம் கிடச்சி அதன் மூலமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்துக்கு வந்து கும்பராசிக்கான சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. கும்பராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்து மேலே பாசம் இருக்கும், அது அதிகமாகவே இருக்கும். குடும்பத்து மேலே பாசம் இருக்கலாம் அல்லது அதிகமாக இருக்கலாம், ஆனால் வெறித்தனமான பாசங்களை விலக்கி வச்சிங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் கும்பராசி வந்து கோபுர அளவில் உயரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயம் சந்திக்க முடியும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாகவே இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியாதிபதி குரு பகவான் தானியாதிபதியாக இந்த வருஷத்தில் ஆதிபத்தியம் பெற்று காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால தன பண வருமானங்கள் அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு அதிகரிக்கும். அதே சமயம் அடுத்தவங்களை வந்து தேவையில்லாமல் பேசக்கூடியது. பொதுவாகவே கெட்டவங்க எது பேசினாலும் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும். அதாவது குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய நிலையை விட அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களை வந்து தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துறது, தேவையில்லாமல் அவங்க மனசு ஒரு மாதிரி நடத்துறது, தேவையில்லாமல் கேவலப்படுத்துதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. அதனால் யாராக இருந்தாலும் ஆறுதலாக பேசுறது அல்லது அடுத்தவங்க மனசு புண்படாமல் நடந்துக்குங்கிற விஷயத்தை இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இருந்தாலும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். மந்திர சம்பந்தப்பட்ட, கோயில் சம்பந்தப்பட்ட, அர்ச்சகர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அமோகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அவங்க நேர்மையாக இருக்கிற பட்சத்தில், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில கோயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ திருப்பணிகளுக்காக நன்கொடை தரக்கூடியது, அதே சமயத்தில் ஒரு சில கோயிலில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரியான அம்சங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் கிடைக்க வேண்டிய கல்வி கிடைக்காமதுன்னுவீங்களே, அந்த மாதிரி கல்வி கிடைக்காத ஒரு சில மனுஷால் வந்து இந்த வருஷத்தில் மிகப்பெரிய கல்வி கூடங்களை கட்டித்தரக்கூடிய அளவுக்கு வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் வந்துட்டு இருக்க போது. ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க இல்லைங்களா, கையெழுத்தே போட தெரியாத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வச்சு அவங்க கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு, அவங்க கையெழுத்து போட்டு இவர் சம்பளம் தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆச்சரியப்படும்படியான எதிர்மறையான ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய வருஷமா தான் இந்த வருஷம் அமைய போகுது மீன ராசியை பொறுத்தளவுக்கு. சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிலவ வருட தமிழ் புத்தாண்டுல இந்த 12 ராசிக்கும் சரி பொதுவாகவே இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தமிழ் பிலவ வருட புத்தாண்டுக்கான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் கோச்சார ரீதியான அல்லது தின தேவதைக்கான அல்லது வருட தேவதைக்கான இந்த பொதுவான பலன்களை விட நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனன காலத்தில் எந்தெந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருந்தது, உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான ஆதிபத்தியம் எந்தெந்த மாதிரியான காரகத்துவம் பெற்றிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையான உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அதற்கு மேலான மேன்மைகளையும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகம், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும், மீண்டும் ஒரு முறை பிலவ வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பிலவ வருட தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக நமக்காக சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான பரிகாரங்களை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.